வணக்கம், வெல்கம் டு மீரா ரமேஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் லஸ்ஸி, அதாவது தயிரில் வந்து எப்படி ஸ்வீட்னஸ் கொடுத்து பண்ணுறது அப்படின்றது. இது சால்டட் லஸ்ஸி, ஸ்வீட் லஸ்ஸி ரெண்டு இருக்குது. நான் ஆல்ரெடி சீசன் பட்டர் மில்க்குன்னு நம்ம சேனலில் இருக்குது, உப்பு போட்டு செய்கிறது. இது வந்து நம்ம ஸ்வீட் லஸ்ஸி, இந்த வெயில் காலத்துக்கு ஹீட்டெல்லாம் நம்ம பீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஏதாவது லிக்விட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிட்டே இருக்கணும். ஜூஸோ இல்லை இளநி இல்லை மோரோ இல்லை தயிரோ இந்த மாதிரி ஃபார்மில் நம்ம கொஞ்சம் வந்து இந்த வெயில் காலத்தில் மயக்கம் வரும். அதனால் ஸ்வீட்டோ இல்லை சால்டட் லஸ்ஸி மாதிரியோ ஸ்வீட் லஸ்ஸி மாதிரியோ எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் நமக்கு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். ஸோ இது வந்து எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது எல்லாருமே செய்வீங்க. ஒயிட் சுகர் போட்டு இதில் செய்ய வேண்டாம். இது வந்து நாட்டு சர்க்கரை இல்லை, இது வந்து கருப்பட்டித்தூள் பனை வெல்லம். இதுக்கு தேவையான பொருட்கள் சொல்லிடுறேன். ஒரு கப் தயிர் எடுத்துக்கோங்க. நம்ம வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக பண்ணாமல் டைல்யூட்டாக பண்ணலாம். தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், ஒரு டம்ளர் தண்ணி. நெக்ஸ்ட்டு அந்த பாம் சுகர் பனை வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன், இல்லை நாட்டு சர்க்கரை கூட யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஏலக்காய் பொடி, இது நாட்டு சர்க்கரை ஆர் பனை வெல்லம் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு தேவையானது தயிர், கொஞ்சம் தண்ணி, கார்டமம் பவுடர், அதுக்கப்புறம் வந்து பனை வெல்லம். நெக்ஸ்ட்டு இதை வச்சு பிளெண்ட் பண்ண போகிறோம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இல்லை பேசின் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை தயிரை வந்து இதில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து தண்ணி ஆட் பண்ணியாச்சு. ஒரு டம்ளர் கூட தண்ணி போடலாம். சப்போஸ் நமக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக வேணும்னா நம்ம தண்ணி விட வேண்டாம். ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டுட்டு நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம், தயிர் கடைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பனை வெல்லம் ஒரு 1.5 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது போட்டாச்சு. நம்ம ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுறதுக்கு வேறு என்னென்ன மெத்தட்ன்றதை பார்த்துக்கணும். இப்போ நம்ம ஒரு பிளெண்டு கொடுத்துடலாம். இப்போ நம்மளோட ஸ்வீட் லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. நம்ம சர்விங் டம்ளரில் போட்டுடலாம். இப்போ நம்மளோட ஸ்வீட் லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. நம்ம லைட்டாக ஏலக்காய் பொடி தூவிடலாம். ஸோ நம்மளோட ஸ்வீட் லஸ்ஸி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த வெயிலுக்கு வந்து இந்த மாதிரி லிக்விட் ஐட்டம்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம பாடி எப்பயுமே ஹைட்ரேட்டடாக வச்சுருக்கணும். ஸோ நம்ம பனை வெல்லம் சேர்க்கறதுனால நமக்கு இன்னும் வந்து எனர்ஜி கொடுக்கும். ஸோ அயன் ரிச் ஆல்சோ வெல்லம்ன்றது. ஸோ இது வந்து நமக்கு பாடி வந்து ஹைட்ரேஷனாக வச்சுருக்கும். ஸோ இது மாதிரி ஸ்வீட் லஸ்ஸி, சால்ட் லஸ்ஸி, இளநி இல்லை ஜூஸ் வெரைட்டிஸ் மில்க் ஷேக் எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம், லிக்விட் ஃபார்ம்ஸ் இந்த சம்மருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீரா ரமேஷ் கிச்சனுக்கு. நம்மளோட ஸ்வீட் லஸ்ஸி ரெடி, சால்ட் லஸ்ஸி ஆல்ரெடி சேனலில் இருக்குது, பாருங்கள். தேங்க்யூ.